அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌரிஸ்ரீ. நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தலைவர் காமராசர். தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களின் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் காமராசர். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு கல்வியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெரும் தலைவர். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் கொடுத்த தலைவர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்திய அரசு அவரது மறைவுக்கு பின்னர் 1979 ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்படும் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்று மற்றும் சாதனைகளை பற்றி விரிவாக காண்போம். என்னும் பகுதியில் குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவிற்கும் மகனாக பிறந்தார். காமராசர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கினார். அவருக்கு 6 வயதில் அவருடைய தந்தை இறந்து விட்டார். இதனால் காமராசரால் தனது பள்ளி படிப்பை தொடங்க முடியவில்லை. கல்யாண சுந்தரர் முதலிய மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்ட காமராசர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காமராசர் பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமல் இயக்கம், வைக்கம், சத்தியகிரகம் போன்றவற்றில் பங்கேற்று காமராசர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்களில் பங்கேற்று 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தார். இந்திய விடுதலை சுதந்திரத்தை அடைவதற்கு முன்பே சத்தியமூர்த்தி இறந்து விட்டார். ஆனால் காமராசர் சுதந்திரத்தை அடைந்த பிறகு சத்தியமூர்த்தியின் வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார். இப்படிப்பட்ட உண்மையுள்ள நேர்மையுள்ள உன்னதமான எளிமையாக